சட்டம் ஒழுங்கு நல்லா சார், சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்க கலைஞர் டிவி, அதனாலதான் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதே தாங்க இதான் சொல்றேன், ஆளாளுக்கு அவங்கவுங்க பஞ்சாயத்தை பேசணும். டிவிக்கு முன்னாடி அவங்கவுங்க சொல்லணும்னா நான் எங்க தான் வருவோம் சார். நீங்க எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றீங்க, அந்த அம்மா எதிர்கட்சி இருக்கக்கூடாது, இன்னும் நாலு எம்எல்ஏ விலைக்கு வாங்கடான்னு நினைச்சுக்கிட்டு நான் சொல்றேன். எதிர்கட்சியை எழுதி கொடுத்துருப்பாரு எனக்கு, வேணாம் சாமி உங்க தொந்தரவே வேணாம், இருக்கிற எம்எல்ஏ கொடுக்க நாட்டுக்கு நல்லது. நான் தாராளமாக எல்லா எம்எல்ஏ நானே சொல்றேன், என்னுடைய எம்எல்ஏவை நானே அங்க போய் சேர்ந்துங்க, நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா நீங்க கேட்கக்கூடாது. ரோடு போட்டிங்களா, தண்ணி ஒழுங்காக வருதா, எல்லாம் இப்போ நானே சேர்த்து விட்றேங்க. எதற்கு நீங்கள் போய் போராடி அஞ்சு கோடி பத்து கோடின்னு சொல்கிறேன், நாங்கள் கொடுத்த பத்தையாம்மாங்க. சாட்சி இருக்கா, சாட்சி இருக்கான்னு கேட்பாங்க. ஆனால் ஒன்று அந்த மந்திரிக்கு ஒரு மூணு நாலு பேர் உடனே முன்னாடி வாங்க, ரெண்டு மூணு பேர் எந்திரிச்சுக்கிறோம். மும்மூர்த்திகள் மாதிரி மூன்று தெய்வங்கள்னு ஒரு படம் மாதிரி எந்திரிச்சுக்கிறோம். சாட்சி இருக்கா, சாட்சி சாட்சியை நான் கேட்டுட்டு அப்புறம் சாட்சி இல்லை, சாட்சியை சொன்னால் பற்றி பேச மாட்டாங்க. இத்தோடு முடிவு பெற்றது சட்டமன்றம் அதிக நேரங்கள் வேறு என்ன பண்ணுறது இதில் இதுக்காக தான் நான் சட்ட சட்டமன்றத்தில் போன அந்த சினிமாவில் சொல்ல ரொம்ப புகழ்ந்தா ரொம்ப திட்டினா காதல் ரத்தம் வரும்பாய் அந்த மாதிரி தான் ரத்தம். இதை எதுக்குடா இங்கே போய் உட்காந்துக்கிட்டு என்ன புகழ்ந்துக்கிட்டு இருக்கிற நம்ம சட்டமன்றம் போகிறோம். இல்லை போன தடவை ஜெயில எத்தனை தடவை வந்திருப்பாங்க, குதிரைப்புறம் ஜெயில நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை தடவை வந்துருப்பாங்க, ஏழு தடவை. ஆ, ஏழு தடவை எதுக்காக வந்தாங்க, அவங்க மாத்திரம் ஒன்றரை மணி நேரம் பேசுனாங்களா மாதிரி கேட்டிருக்கலாம்ல, ஒரு பத்து நிமிஷம் டெல்லிக்கு போனவங்க அது மாத்திரம் கேட்க மாட்டாங்களா, ஒரு அஞ்சாறு முதலமைச்சர் பேசுனதுக்கப்புறம் என்ன பத்து நிமிஷம் தான் பேச விட்டாங்க, பெல் அடிச்சாங்களா, இது என்ன கொடுமையா இருக்கு. அண்ணாதுரை எம்பி தேர்தல் வருதுல்ல, பொறுமையா இருக்கு, அது வரைக்கும் நீங்க என்ன கேட்கனாலும் போராடுங்க. இப்ப ஒரு ரூபாய்க்கு இட்லின்னாங்க, அஞ்சு ரூபாய்க்கு தரி சாதம், அஞ்சு ரூபாய்க்கு சம்பார், அது எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்டால் சோழி குழுக்கள வச்சு கார்பரேஷன் பில்டிங்ல அவங்களே இடமெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, பில்டிங் இருக்கல. அதே மாதிரி எல்லா ஹோட்டல்காரங்க கொடுத்தா ஏங்க இந்த ரேட்டு கொடுக்க மாட்டான், கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் சும்மா இது எத்தனை நாளைக்கு கொடுக்குறான்னு பார்ப்போம்.